ஒரு இடத்துல மயிலிறகு எடுக்கலாம்னு வந்தேன். அங்கே வந்தோடனே முருகன் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு காட்சி கொடுத்துருக்காரு. ஏகப்பட்ட மயில் இருக்காங்க, பார்த்து ரொம்ப சந்தோஷம். இப்போ இங்கே ஒருத்தவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, முருகன் பார்க்குறாரு. மயில் இறகு தான் இன்னும் கிடைக்கல, ஆனால் மயிலை பார்த்துட்டேன். ஆனால் மயில் இறகு வேணும், ஒரு மாலை கட்டணும் மயில் இறகுல, அதனால் வந்து தேடி வந்திருக்கேன். கடையில் வாங்கலாம், இருந்தாலுமே நம்ம சொந்தமாக முருகனோட அருளால் மயில் இறகு நிறைய கிடச்சி அதை எடுத்து கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் ஒரு தோப்பு பக்கம் மயில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இங்கே வந்து பார்த்தோன்னே கண்டிப்பாக ஐயா வந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு. அதுவே வெற்றியின் முதல் படியாக சந்தோஷமாக இருக்குது. முருகன் காட்சி கொடுத்துட்டு நான் கிளம்புறேன், எங்கிட்டு வாண்டு கண்டு கொண்டேன் நான் வந்தது யார் என்று கண்டு கொண்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, நான் மயிலிறகு எடுத்துட்டு உங்களுக்கு அடுத்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். அம்மாவோட பிறந்த நாளுக்கு ஒரு மயிலிறகு மாலை கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை, அதுக்காக இன்னைக்கு தேடி வந்திருக்கேன். சரி நண்பர்களே, இப்போதைக்கு ஒரே ஒரு மயில் இறகு மட்டும் கிடச்சிருக்கு. பாட்டு கூட வண்ண மயில் வேளா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுது. 12 திருவெளியிலே அப்படின்னு.